வெல்கம் டு இந்திரா கார்டன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, வெயில் காலத்தில் எங்கள் செடிகளை நாங்கள் எப்படி பாதுகாக்கிறோன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெயில் காலம் வந்துட்டாலே நம்ம என்ன தான் மெனக்கெட்டாலும் செடிகள் வந்து அந்தளவுக்கு காய்க்காது. இந்த வெயில் காலத்துக்கு உகந்தபடி செடிகளை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் நாங்கள் என்னென்ன செடிகள்லாம் வளர்க்கலாம்னு திட்டமிட்டுருக்கோம்னா, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், எல்லா வகையான கீரைகளும், பாகற்காய், காராமணி, கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், இந்த மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு உகந்தபடி செடிகள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செடிகள் தான் ஓரளவுக்கு நம்ம விளைச்சலும் நம்மளுக்கு கொடுக்கும். முள்ளங்கியும் போட்டிருக்கோம். இந்த வெயில் காலம் வந்துட்டாலே நாங்கள் அவசியம் எங்கள் செடியை எல்லாத்துக்குமே மூடாக்கு போடுவோம். இங்கே எங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு வேப்ப மரம் வளர்க்குறோம். அந்த வேப்ப மரத்தில் வந்து விடுற இலைகளை வச்சு நாங்கள் எங்கள் செடிகளுக்கு மூடாக்கு போடுறது எப்பவுமே வழக்கம். நம்ம மண்ணை சுற்றி இந்த மாதிரி மூடாக்கு போடுறப்போ நம்ம மண்ணில் இருக்க நுண்ணுயிர்கள் நல்லாவே வளரும். மண்ணில் டைரெக்டாக வெளிச்சம் படாதனால மண்ணும் அவ்வளோ சீக்கிரமாக இருக்காது. நம்மளுக்கு தண்ணி ஊற்றுறதும் அதிகமாக தேவைப்படாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டுமே தண்ணி விட்டால் போகிறோம். இப்போது மூடாக்கு எப்படி போடுறன்றத பாருங்கள். இந்த மாதிரி காஞ்ச இலை சருகுகள் எடுத்து நம்ம செடிகளை சுற்றி ஒரு திக் லேயராக நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா மண்ணும் நல்லா வளமாக இருக்கும், மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களும் நல்லா பெருகும். நாளடைவில் இந்த மூடாக்கு மக்கி இது செடிகளுக்கு ஒரு உரமாக மாறிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கவாத்து பண்ணி விடலாம். நம்ம செடிகளில் தேவையில்லாத இலைகள், கிளைகள் இது எல்லாத்தையும் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் கழித்து விட்டுட்டோன்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும். செடிகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் செடிகள் எல்லாமே எல்லா தொட்டிகளுமே இருக்க இருக்கமாக வச்சிடும். இதனால் வெயில் அவ்வளோ சீக்கிரம் மண்ணில் படாது. தரையோட சூடு நேராக தொட்டிகள்லேயோ பைகள்லேயோ ஏறாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கீழே எல்லா செடிகளுக்குமே இந்த ட்ரெயின் மேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த மேட்டை வந்து போட்டு வச்சுருக்கோம். எங்கள் தோட்டம் பார்த்திங்கன்னா மூணில் ஒரு பங்கு நிழல்வடையில் குடில் அமைச்சிருக்கோம். இந்த நிழல்வடை குடிலில் வெயில் அதிகமாக தாக்கு பிடிக்காத செடிகள்லாம் உள்ளே வச்சுருக்கோம். நிழல்வலை குடிலுக்குள்ளே இருக்கிற செடிகள் எதுக்குமே நாங்கள் வந்து மூடாக்கு போடலை. ஒரு சில செடிகளை நாங்கள் இந்த பார்ஷலி சன்லைட் ஏரியாவில் வச்சுருக்கோம். இந்த பக்கம் அந்த வாட்டர் டேங்கோட செவுறு வருதுனால இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா வெயில் வந்து பாதிக்கு மதியத்துக்கு மேலே அந்தளவுக்கு வராது. இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம செடிகளுக்கு ஒரு வேளை மட்டுமே தண்ணி விட்டால் போகிறோம். மாதத்தில் ஒரு தடவை என் செடிகளுக்கு மண்ணில் மண்புழு உரமோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஆர்கானிக் உரமோ கொடுப்போம். செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு செடிகள் மேலே மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை செடிகள் மேலே பஞ்சகாவியம், தேர்மோர் கரைசல் இது மாதிரி ஏதோ ஒரு கரைச்சலை மாற்றி மாசி மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை கொடுப்போம். இந்த மாதிரி செடிகள் மேலே நம்ம ஏதாவது ஒரு கரைச்சலை தெளிக்கிறப்போ செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா செடிகள் மேலே மாலை வேளைகளில் வாரத்தில் ஒரு மூணு நாள் தண்ணி தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செடி நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்லாவும் வளரும். இந்த விஷயங்களை தான் நாங்கள் முக்கியமாக எங்கள் தோட்டத்தில் கடைபிடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.